ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் ஹோம் மேட் கேக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேக் பாக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ஹோம் மேட் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேக் பாக்ஸ்லாம் எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லலாம் கிடைக்காதுங்க. ஆன்லைனில் கேக் பாக்ஸ் இருக்குங்க, ஆனால் ப்ளைனாக ஒயிட்டாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்காதுங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி திக்னஸ்ஸாக இருக்காதுங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஸ்டோரில் தாங்க கிடைக்கும். நீங்கள் இருக்க ஏரியாவில் பேக்கிங் ஸ்டோர் இல்லைன்னா நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி கேக் பாக்ஸ் வாங்கலாங்க. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் கூகுள் மேப் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் நியர் மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச்சிங் கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்ததும் இந்த மாதிரி பாருங்கள், நிறைய லொக்கேஷன் நமக்கு காட்டுங்க. இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் நமக்கு காட்டுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கண்டிப்பாக பேக்கிங் ஸ்டோர்ஸும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போது எக்ஸாமுக்கு நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட்னா அதை ஜூம் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், நிறைய எசன்ஸ் ஷாப் இருக்குது பாருங்கள். பேக்கர்ஸ் மார்ட் எசன்ஸ் ஷாப், இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அதை கிளிக் பண்ணது இந்த மாதிரி பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகுங்க. இந்த மாதிரி கூகுள் மேப்லேயே நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்கங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இதில் இருக்குங்க. நம்பர் இருந்தால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைன்னா நேரிலே போய் விசிட் பண்ணி நீங்கள் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாங்க. நான் இந்த மாதிரி தாங்க என்னோடய இடத்துலருந்து சர்ச் பண்ணி பார்த்து நான் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். ரிவ்யூஸ் பாருங்கள். நீங்கள் இருக்க டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கிங் ஸ்டோர் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேக்கிங் ஸ்டோரில் கேக் பாக்ஸ், கேக் அட்டை மட்டும் இல்லாமல் நீங்கள் கேக் செய்ய தேவையான அத்தனை பொருளுமே இருக்குங்க. பேக்கிங் ஸ்டோரில் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் வாங்குறத விட இந்த மாதிரி பேக்கிங் ஸ்டோரில் போய் வாங்கி பாருங்கள். நமக்கு ரேட் ரொம்ப கம்மியாகவும் இருக்குங்க, குவாலிட்டியாகவும் இருக்குங்க. ஒரு சில பேக்கிங் ஸ்டோர்ஸில் டோர் டெலிவரி கூட பண்ணுவாங்க. நீங்கள் அதையும் கேட்டு கொஞ்சம் விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியாமல் நான் நிறைய பேர் கேட்டேங்க. யாரும் எனக்கு சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்கலங்க. அதுக்கப்புறம் தாங்க நானும் மேப்பில் போய் இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கண்டிப்பாக பேக்கிங் ஸ்டோர்ஸ் இருக்குங்க. நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் கேக் செய்கிற தேவையான திங்ஸ் எல்லாமே நான் பேக்கிங் ஸ்டோரில் தாங்க வாங்கிட்டு இருக்கேன். ரெண்டு மூணு டைம் நான் போய் பேக்கிங் ஸ்டோரில் தாங்க வாங்கிட்டு இருந்தேன். அடிக்கடி அதிக அளவில் இந்த மாதிரி கேக் பாக்ஸ் நான் வாங்குறதுனால பேக்கிங் ஸ்டோரில் வந்து டோர் டெலிவரி நான் கேட்டேங்க. டோர் டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கும் பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு இந்த பேக்கிங் ஸ்டோர்லேருந்து தாங்க சப்ளை பண்ணுறாங்க. அதனால் பேக்கரிக்கு சப்ளை பண்ண வரும்போது நானும் ஆர்டர்ஸ் எடுத்து எல்லாம் வாங்கிப்பேங்க. அவங்களுக்கு சப்ளை பண்ணுற அன்னைக்கு கரெக்டாக நானும் ஆர்டர் கொடுப்பேங்க, எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் இந்த மாதிரி தாங்க என்னோடய பேக்கிங் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்டில் பேக்கிங் ஸ்டோர்னு கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம கேக் பாக்ஸுக்கு பேக்கிங் திங்ஸ் எல்லாம் ஆன்லைனில் வாங்குறத விட பேக்கிங் ஸ்டோரில் வாங்கினா நமக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி கேக் பாக்ஸுங்க. நல்லா ஹைட்டாகவும் இருக்குங்க.
பார்க்குறதுக்கு பாக்ஸ் நல்லா நீட்டாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. ஒவ்வொரு பேக்கிங் ஸ்டோர்லேயும் டிஸ்ட்ரிக் தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கிங் ஸ்டோருக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg கேக் பாக்ஸுங்க. நல்லா அகலமாகவும் இருக்குங்க, ஹைட்டாகவும் இருக்குங்க. 8-inch கேக் டின் வச்சு செய்கிற கேக்ஸுக்கெல்லாம் இந்த பாக்ஸ் கரெக்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 2 kg கேக் பாக்ஸுங்க. 10-11-inch கேக் டீன் வச்சு செய்கிற கேக்ஸ் எல்லாமே இதில் பேக் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக இருக்குங்க, அகலமாகவும் இருக்குங்க, நல்லா ஹைட்டாகவும் இருக்குங்க. நம்ம வாங்குகிற கேக் பாக்ஸில் எல்லாமே இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அதில் வந்து நீங்கள் ஏதாவது இந்த கார்டு இந்த மாதிரி உங்கள் கேக்ஸோட நேம் கூட இதில் நீங்கள் விசிட்டிங் கார்டு மாதிரி அடித்து ஒட்டிக்கலாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு மார்க்கர் வச்சு விஜய்ஸ் ஹோம் மேட் கேக்ஸ் நான் இதில் எழுதிக்குவோங்க. கேக் பேக் பண்ணிவிட்டு கேண்டில்ஸ் நைஃப் எல்லாம் கொடுக்கும்போது நான் விஜய்ஸ் ஹோம் மேட் கேக்ஸ்னு என்னோடய ஹோம் மேட் கேக்ஸோட நேமையும் நான் எழுதி தாங்க கொடுப்ப. நான் யூஸ் பண்ணுற அதிகமான கேக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2 kg, அப்புறம் 1 kg, அப்புறம் 1/2 kg தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கேக்ஸ் எல்லாம் அதிகமாக எனக்கு ஆர்டர் வருங்க. பீஸ் கேக்கு அதிகமாக எனக்கு ஆர்டர் வருங்க. கப் கேக்ஸும் வருங்க. நான் கப் கேக்ஸுக்கு தனியாக பேக்கிங் பாக்ஸ் எல்லாம் இல்லைங்க. நான் இதே பாக்ஸில் வச்சு தாங்க நான் சேல் பண்ணுவேன். நீங்கள் ஹோம்மேட் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், யோசிக்காதீங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கண்டிப்பாக பேக்கிங் ஸ்டோர்ஸும் ஒன்று இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. பாய்ங்க.